கமல் சார் வந்துட்டு ஆசான்னே நாங்கள் சொல்லுவோம். பிகாஸ் அவர்லாம் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டீச்சர். ஏன்னா அவரை பார்த்து தான் நாங்கள் நடிப்பேனா என்ன, எப்படி சினிமாவில் இருக்கணும், எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு அவரை பார்த்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஒரு நடிகர் அப்படின்னா வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து கமல் சார் தான் நான் சொல்லுவேன். அடிக்கடி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவேன், அவர் மட்டும் ஹாலிவுட்டில் பிறந்திருந்த அத்தனை ஆஸ்கர் அவார்டு அவருக்கு மட்டும்தான் வந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டேலண்டான ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ஸ் ஆஃப் தி டே கமல் அங்கிள். அண்ட் உங்களோட வந்து காதலா காதலா ஒர்க் பண்ணேன், இன்றைக்கும் வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் அந்த சந்தோஷத்தை பார்த்துட்டே இருப்பேன். இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் அந்த டயலாக் பேசும்போது நீங்களே எனக்கு கவுண்டர் டயலாக் பேசி ஒரு நாள் நம்ம வீட்லேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக அதெல்லாம் என்ஜாய் பண்ணோம். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அண்ட் நீங்கள் இன்னும் நிறைய படம் பண்ணிகிட்டே இருக்கணும், இன்னும் இந்தியன் சினிமாவுக்கு வந்துட்டு நீங்கள் புகழ் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். மே காட் பிளஸ் யூ அண்ட் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ஸ் ஆஃப் தி டே. கலக்குங்க. Good night.